எங்க ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க, மன்னர் வந்தாலும் தேர ஓடாது, மன்னர் மச்சினை வந்தாலும் தேர ஓடாது, தேர் புரியவுக பாகனி நாட்டாரு, அவங்க வடம் தொட்டாத்தேன் தேர் ஓடும். யாரோட ஆட்சி அதிகாரத்துக்கும் கட்டுப்படாம எங்க நாடு எங்க மண்ணு எங்க காடு எங்க கரன்னு தன்மானத்தோடையும் தனி திமுறோடையும் வாழ்ந்த பாண்டிய மண்டலத்து நாடுகள்ல பன்முகத்தன்மையோட பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட தங்க நாடு, மலை வந்து எதிர்ப்பினும் மதகமன விண்ணியே வாழ்முனை செலுத்தும் சிங்க வளநாடு, வாழேந்தி மீசமுருக்கி கல்லுக்கணக்கா நெஞ்சுரங்காட்டி மண்ணக்காக்க மாந்து போன மக்களை தான் பெத்த நாடு. பேர் சொல்லணும்ல ஊரோட வீரத்தை, பாகநேரி வாழ்கோட்டை நாடு, இது வெறும் பேர் இல்லை எங்க பிராண்டு. யானை கூட்டி போர் செஞ்ச காலம் போய் மாடு கட்டி ஏற்பிடிச்சோம், காடு கட்டி கராமச்சு அணகட்டி மெல்ல மெல்ல வெள்ளாம பணி தொட்டோம். சுதந்திர போரும் மொழி போர்னு நாங்க கண்ட போராட்டங்க ஏராளம், எத்தனை எத்தனை தியாகிக அரசியல்வாதிக தருமம் செஞ்சவங்க இந்த மண்ணில் தாராளம். எங்க அம்பலங்க அன்னைக்கு சபையில வந்து நின்னப்ப ராசா கேட்டாராம், யார் இவங்க இவ்வளவு மக்கள் செல்வாக்குன்னு. ராசாவோட வேலையாள் சொன்னானா, நீங்கள் முடிசூடிய மன்னர், அவர்கள் இந்த நிலத்தின் முடிசூடா மன்னர்கள் அப்படின்னு. கீழவாச மேலவாச தெக்கி வாச வடக்கி வாசன்னு நாலு வாசம் நாங்க வச்சோம், வாழ் வர எங்க மண்ணு மேல நாங்க நேச வைப்போம். எத்தனையோ பெருமைகள் இந்த நாட்டுல கொட்டி கிடந்தாலும் எங்களோட முதற் பெருமை பேரரசு பில்லாத்தா. புல்லா மாறின அரக்கனை மானா மாறி வதை செஞ்சதால அவ வேறு புல்வாய் நாயகி, வெள்ளையனார் தந்தாறு பொருள், உடையாறு கட்டுனாறு கோயில், திருமலை சேதுபதி கொடுத்தாறு வைரத்தேரு, கிழங்க சேதுபதி கும்பிட்ட ஊர், தரும சிந்தனை கொண்ட நகரத்தாருக, தரணி போற்ற வாழ்ந்த நாட்டாருக, இந்த நாடு உருவான காலத்திலிருந்து உருத்தா நின்ற குடிகளை குறிக்கிற தேசத்தாருன்னு எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையா கொண்டாடுற சமூக நல்லிணக்க பெருவிழா எங்க ஊர் தேர் திருவிழா. பிள்ளை வரங்குடுதாயி உன் பேர் வைப்போன்னு வேண்டுனாங்க, பிள்ளையும் பிறந்துச்சு. பொண்ணா பிறந்திருந்தா பிள்ளாக்கான பேர் வச்சிருப்பாங்க, பிறந்ததோ ஆண் பிள்ளை, அவர் பேரு பிள்ளப்பா. அந்த பிள்ளைக்கு காணிக்கையா விட்டதுதான் எங்க ஊர் மஞ்சரட்டு. இன்னைக்கு தெக்க நடக்கிற மஞ்சரட்டிலேயே நமக்கு பெரும் சரித்திர சிறப்புண்டு. இந்த திருவிழா எங்க உசுருக்கு மேலே நாங்க உணர்ந்த தருணம் எது தெரியுமா? அதுதான் கொரோனா காலம். தேர கண்ணால காணாம கலங்கித்தேன் போனோம். இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ கோயில், கோயிலுக்கு ஒரு குளம், மாத்தைக்கு ஒரு திருவிழான்னு மைச்சடி சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். ஊர் பெருசுனா கூட்டமும் பெருசா தான் இருக்கும். இத்தனை பெருமை உள்ள நாட்டில் எப்படி ஒத்துமை சாத்தியமாகும்? அத்தனை தண்டி நாட்டில் நாலு சண்டை எட்டு டீம்னு இல்லைன்னா அப்புறம் ஏது அந்த ஊருக்கு சிறப்பு? பெருசுக சிறுசுக இளந்தாரி பயல்கன்னு எல்லோருக்கும் அதிகார போட்டி இருந்தாலும் நாங்கள் பாகநேரியான்னு மாறுதட்டுற பல சம்பவங்களை ஒத்துமையாக செஞ்சுருக்கோம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிலமும் எங்கூரும் நினச்சிட்டு தான் இருக்கும்.